போட்டித் தேர்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் வரவேற்கின்றது. நீங்கள் நம்முடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். வரக்கூடிய 27th மார்ச் அன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்பு கொண்டு ஸோ உங்களுடைய கிளாஸஸ்க்கு வருவதற்கான வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது வரணும். அந்த தன்னம்பிக்கை எப்போது வருகிறதோ அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும். ரெண்டு விஷயங்களை நீங்கள் மறந்துடணும். ஒன்று, நம்பர் ஆஃப் போஸ்ட், நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ். நாம் நமக்கு பின்னால் யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்குறத விட நமக்கு அந்த வெற்றியினுடைய மைல்கல்லை மட்டும்தான் பார்க்கணும். நம்மளுடைய எய்ம் என்ன, நம்மளுடைய மார்க் என்ன, ஸோ அதற்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதுமானது. உங்களுடைய சப்ஜெக்டில் 80 மதிப்பெண்ணுக்கு குறையாமல், 80 கண்டிப்பாக இருக்கணும், 80க்கு குறையக்கூடாது. 90 வச்சுருந்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். 90 சப்ஜெக்டில் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து இதுக்கு முன்னாலேயுமே 80+ எடுத்தவங்க கண்டிப்பாக சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனில் நீங்கள் கோட்டை விட்டுருப்பீங்க நிச்சயமாக. அப்போ அதில் தான் நீங்கள் வந்து அதிகப்படியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், 2 மடங்கு உங்களுடைய சப்ஜெக்ட் அப்படின்னா 1 மடங்கு கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே, 40 மதிப்பெண்கள். அப்போது ஒரு 3 பங்கில் நீங்கள் 2 பங்குக்கு மட்டும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு 110 மார்க்கில் 80 மார்க்னால் ஒரு 30 மதிப்பெண்கள் போயிடுது. அப்போ ஒரு 40 மதிப்பெண்களில் நீங்கள் ஏதாவது ஒரு 20-25 வாங்கினா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த அனாலிசிஸை யார் புரிஞ்சு படிக்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஏதோ நம்ம வந்து வந்ததை போட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக வந்து அது பலனை தராது. நீங்களே எடுத்து பாருங்கள், அந்த சிவி வரைக்கும் போயிட்டு வந்தவங்கலாம் எஜுகேஷன் சைக்காலஜியில் ரொம்ப கம்மியாக தான் மார்க் வாங்கியிருப்பாங்க, அதிகமாக மார்க் வாங்கியிருக்க மாட்டாங்க. 10 வாங்கியிருக்கலாம், 5, 7 இந்த மாதிரி மார்க் வாங்கினாங்கன்னு சொல்லி யாரும் 20க்கு மேலே நான் வாங்கி வந்து போகலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் அவங்க சைக்காலஜியில் 20க்கு வாங்கி சப்ஜெக்டில் வந்து ரொம்ப கீழே வாங்கியிருந்தா தான், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சைக்காலஜியில் அதிகமாக மார்க் வாங்கினவங்க அப்போ நல்ல ப்ரிப்ரேஷன் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக சப்ஜெக்டில் வந்து நல்ல வெல்வாசடாக இருந்திருப்பாங்க, நிச்சயமாக உள்ளே போயிருப்பாங்க. இந்த விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லெக்சரர்ஸ் தேர்வு, இப்போ வந்து புதுசாக வந்து நமக்கு டாப்பிக்லாம் கொடுத்தாச்சு, சிலபஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். 2 விதமான பேப்பர் இருக்குது இங்கே, டிஸ்கிரிப்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எந்த அளவுக்கு அதனுடைய கடினத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பே பேண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது. ஸோ பிகினிங்லே நீங்கள் ஒரு 70,000 கிட்ட வாங்குகிற அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டிஏ 50% வந்துருச்சு. ஸோ பேசிக் 50,000 அப்படின்னா ப்ளஸ் 25னா 75,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து டெப்த்தாக இருக்கணும். இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி படித்த மாதிரி இருக்கணும். ஸோ அது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ காமர்ஸோ ஹிஸ்ட்ரியோ, நீங்கள் பிஜி சிலபஸ் யூஜி சிலபஸ் 2 தரோவாக இருக்கணும். அதுலேயும் எஸ்பெஷலி அவங்க அந்த கொடுக்கப்பட்ட டாபிக் மட்டும் பார்த்தா கூட போதும். ஆஃப்டர்ஆல் நீங்கள் வந்து ஒரு 8 பேப்பர் வரும், இல்லை ஒரு 10 பேப்பர் வரும், அந்த 10 பேப்பருக்கான சிலபஸை நீங்கள் தரோவாக வச்சுக்கிட்டாலே நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 3 விதமான ஃபோக்கஸில் நீங்கள் உங்களுடைய மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணோம். மினிமம் பாஸ் மார்க் வாங்குறதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு இருக்குது, சரி அதுவே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா கூட மற்ற விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக்சரர்ஸ் தேர்வுக்கும் பிஜி டிஆர்பிக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே, இதில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்துங்க. அப்போ தான் வந்து அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இன்றைக்கி காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் யார் உயர்ந்த மதிப்பெண் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து வேலை. அதனால் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் அல்லது உங்களுடைய எய்ம் மிகவும் உயரமாக இருக்க வேண்டும், ஹையாக இருக்கணும். நான் 140 எடுப்பேன், 130 எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எய்ம் இருக்கணும். பிஜி டிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும், காலேஜ் டிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் அதிகப்படியான கட் ஆஃப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் 30 மார்க் இருந்தால் கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு பிஹெச்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் அதிகமாக மார்க் வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4000 போஸ்ட் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை விட்டால் இவ்வளவு போஸ்ட்டு வருமா அப்படின்றது டவுட்டு தான்.
பிஹெச்டிஆர்பி மற்றதை பொறுத்த மட்டுக்கும் போஸ்ட் கன்சிடரபிளாக இன்க்ரீஸ் ஆகத்தான் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. உங்களுடைய சப்ஜெக்டினுடைய ப்ரிப்பரேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதே போன்று ஜென்ரல் ஸ்டடி, ஜிகே மற்றும் சைக்காலஜிக்கு அதிகப்படியான நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். சப்ஜெக்டுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து படிக்கணும். ஸ்லெட் என்பது வேறு, நியமன தேர்வு என்பது வேறு. நியமன தேர்வு கண்டிப்பாக கடினமாகத்தான் இருக்கும். ஸோ கடினமாக எவ்வளவு கடினமாக கேட்டாலும் அதுக்கு வந்து நம்ம ஒரு எதிர்கொள்கிற மாதிரி எப்படி நமக்கு தேர்வு இருக்கும். ஸோ அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருந்தால் நிச்சயமாக ஈஸியாக உள்ளே போகலாம். அரசு வேலை என்பது குதிரை கொம்பு கிடையாது. நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு அரசு ஊழியராக மாற முடியும். அதில் மிகவும் ஆப்டாக இருக்கக்கூடிய தேர்வு என்ன சொன்னால் இந்த டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய தேர்வுகள் தான். கொஞ்சம் உங்களுடைய சப்ஜெக்டில் அதிகப்படியான கவனம் செலுத்திட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான கவனம் லெக்சரர்ஸாக இருந்தால் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் மற்றவர்களாக இருந்தால் சைக்காலஜி எஜுகேஷன்லேயும் பண்ணுங்கள். இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்து ஒரு நல்ல லெக்சரராகவோ அல்லது ஆசிரியராகவோ மாற முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ரிப்பரேஷனை போடுங்க, நிச்சயமாக வந்து உங்களை வந்து ஒரு உன்னதமான மார்க் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது போக நம்முடைய 27th அன்றைக்கி நம்முடைய சைக்காலஜி கிளாஸஸ் ஆரம்பிக்குது. காமர்ஸ்க்கும் மட்டும் கிளாஸஸ் ஆரம்பிக்குது. காமர்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ரெண்டும் ஆரம்பிக்குது. பிற சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்கள் சைக்காலஜிக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தொடர்ந்து இந்த பதிவை பல நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.